हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम। वेलकम टू सिस्टर्स व्लॉग। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம வீட்ல இருக்க செடி எல்லாம் தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து மணி பிளான்ட்டு. இப்படி வந்து கொடி நிறைய வரும், இந்த மாதிரி கொடி. அது வந்து அழகாக இருக்கும் இப்படி வர்றது. அப்புறம் வந்து இது வந்து பிச்சிப்பூ. கொஞ்சோண்டு தான் வச்சோம், இவ்வளோ நிறைய வந்துருச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து ஓமையலை குட்டியாக தான் வைக்கணும், வந்துடும் நிறையா. அப்புறம் வந்து இது வந்து மாங்காய் மரம், இதுவும் குட்டியாக தான் வச்சோம், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு வகையான மணி பிளான்ட், இது கொஞ்சம் பெருசாக வரும். உங்களுக்கு இந்த கொஞ்சம் பிளான்ட்லாம் தெரியாது, நீங்கள் கமெண்டில் கெஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிகிற வரைக்கும் சொல்கிறோம். இந்த பிளான்ட் வந்து நாங்கள் கரும்புன்னு தான் நினைக்கிறோம், கரும்பு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் கெஸ் பண்ணி. அப்புறம் இது வந்து மருதாணி வச்சோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது, இங்கே பாருங்கள் இலை. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கீரானல்லி. அப்புறம் வந்து இது வந்து பெரண்டை. இது வந்து சட்னி போடுறதுக்கு உடம்புக்கு நல்லது, இது சாப்பிட்டா இந்த பெரண்டை வந்து சட்னி ஆக்கலாம், அப்புறம் ஊறுகாய் ஆக்கலாம், அப்புறம் வந்து குழம்பு கூட ஆக்கலாம். முட்டை வலிக்கு நல்லது ரொம்ப. நாங்கள் தான் இவ்வளோ வளர்த்து வச்சுருக்கோம் மலையில். நெக்ஸ்ட் வந்து இது வந்து பப்பாளி மரம். பெரண்டையை பாருங்கள், மேலே வரைக்கும் போகுது, கீழே வரைக்கும் அங்கே போகுது. இது எங்களுக்கு என்னானே தெரில, இது மூணுமே ஒன்று தான், இது மூணுமே என்னானே தெரில எங்களுக்கு. நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். மலையில் அதுவாக வளர்ந்துருக்கு, அதோட ஜாயின் தான் இது. எவ்வளோ அழகாக கொடியாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் குட்டி குட்டி பிளான்ட்டாக இருக்குல்ல, அது வந்து பச்சை மிளகா. நெக்ஸ்ட் பிளான்ட்டுக்கு போகலாம். குட்டியாக நாங்கள் வச்சோம், இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. இதை சாப்பிட்டா ஒரே உரப்பாக இருக்குது. இந்த சீசனுக்கு நல்லா சளியாக இருக்கும்ல, அதனால் இது ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இதோட ஜாயிண்ட்டு தான் இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அதோட ஜாயிண்ட்டு. இது வந்து ஃபேன்சி செடி, இது மலையில் அதுவாக வளர்ந்துக்கு, நிறையா வந்திருக்கு எங்களுக்கே தெரியாமல். இது வந்து என்ன மரம்னே தெரில, நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் ஆலமரம் தான் நினைக்கிறோம், அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து கீரானெல்லி. இது வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கா, அங்கேயும் நான் காட்டினேல இங்கே இங்கே இருக்கு பாருங்க, இதுவும் கீரானெல்லி தான். வந்து இது வந்து பச்சை மிளகா, இன்னும் வரல பச்சை மிளகா, இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து வெண்டைக்காய், ஃபஸ்ட்டு வச்சது இப்போ தான் வளர்ந்துருக்கு மலையில்.
அவ்வளோதான். இந்த மரமெல்லாம் இந்த செடியெல்லாம் நம்ம காமிச்சிட்டோம். அப்புறம் அந்த வீடியோவில் நான் இன்னொரு செடியெல்லாம் காமிக்கிறேன். இதுதான் அடுத்த வீடியோ போட போகிறோம். இன்னொரு வீடியோவில் நாங்கள் வந்து இதெல்லாம் காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், தென்னை மரமில் இது இளநிலாம் இருக்குது, கொலை விட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். பின்னாடியும் ஒரு செடி மரம்லாம் இருக்குது, அதையும் காமிக்கிறோம் என்னன்னு சொல்லி. இது வந்து மாங்காய் மரம். எல்லாம் அடுத்த வீடியோவில் தான் போடுவோம், ஏன்னா இதெல்லாம் கீழே இருக்குல்ல, அதனால். வீட்டு நெல்லிக்காய் மரம் அப்புறம் போடுறோம், நாங்கள் தெளிவாக போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்லாமலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹூ.